தமிழ்நாட்டு போக்குவரத்து காவல்துறை வந்து ஒரு அடிதடியாக ஒரு ஆக்ஷன் போன வாரம் எடுத்தாங்க. கிட்டத்தட்ட முட்டாளாகிற செயல்பாடு மாதிரி தான் நம்ம பார்க்குறோம். ப்ரெஸ் ஸ்டிக்கர்ஸ், அட்வொகேட் ஸ்டிக்கர்ஸ், டாக்டர்ஸ், ஏன் போலீஸ் ஸ்டிக்கர்ஸுமே அடிதடியாக வந்து ரிமூவ் பண்ணிட்டு இருக்கிறதும் சட்ட வல்லுநர்களையும் நம்ம ஆலோசனை பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கு. ஃபைன்ஸும் வந்து சார்ஜ் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் நேர்களுக்கு வணக்கம். நான் வசந்த் சரவண்ராஜ். இன்னைக்கு நம்முடன் ஆல் இந்தியா பிரஸ் மீடியா அசோசியேஷன் தலைவர் ஏ வேல்முருகன் அவர்கள் இருக்காங்க. அவரிடம் நேன் காரணம் சேவ். வணக்கம் சார். வணக்கம். ஸோ இப்போ என்ன தலைப்பு நோக்கி நம்ம பேச போகிறோம்னா, தமிழ்நாட்டு போக்குவரத்து காவல்துறை வந்து ஒரு அடிதடியாக ஒரு ஆக்ஷன் போன வாரம் எடுத்தாங்க. இந்த ப்ரெஸ் ஸ்டிக்கர்ஸ், அட்வொகேட் ஸ்டிக்கர்ஸ், டாக்டர்ஸ், ஏன் போலீஸ் ஸ்டிக்கர்ஸுமே அடிதடியாக வந்து ரிமூவ் பண்ணிட்டு இருக்கிறதும் இருக்கட்டும், ஃபைன்ஸும் வந்து சார்ஜ் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. அதை நோக்கி உங்களுடைய பார்வை. இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த முறை மட்டும் கிடையாது, இது ஒரு மூன்றாவது முறை இந்த மாதிரி ஒரு போலீஸ் அறிக்கைங்கிறது வருது. ஏற்கனவே திரிபாதி இருக்கும்போதும் இந்த மாதிரி ஒரு அறிக்கை வந்தது, அதுக்கப்புறம் சைலேந்திர பாபு சார் இருக்கும்போதும் இந்த மாதிரி வந்தது, இப்போ இருக்கிற டிஜிபி இப்போவும் இந்த மாதிரி அறிக்கை வந்துட்டுருக்கு. இப்போ தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு போக்குவரத்து துறைங்கிற ஒரு இடத்துல இந்த மாதிரி திடீர்னு என்ன சொல்லுவாங்க, திடீர் விருந்தாளி மாதிரி அப்பப்போ இந்த மாதிரி அறிக்கை கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு கலெக்ஷன் எடுப்பாங்க, ஒரு பெரிய கலெக்ஷன் எடுப்பாங்க, அதில் அதுக்கப்புறம் கிடப்பில் போட்டுருவாங்க. இது இப்போது ஒரு பார்த்திங்கன்னா ஒரு சம்பிரதாயம் மாதிரி. ஆமாம், இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு மக்களை ஒரு கிட்டத்தட்ட ஒரு கிட்டத்தட்ட முட்டாளாகிற செயல்பாடு மாதிரி தான் நம்ம பார்க்கணும். ஒரு கரெக்டான ஒரு நிதர்சனம் இல்லாத ஒரு சட்டத்திட்டங்களை வந்து இவங்க வகுக்கிற மாதிரி இருக்குது. இது வந்து ஆக்சுவலி மோட்டார் வாகன சட்டம்னு சொல்கிறாங்க. இந்த மோட்டார் வாகன சட்டத்தில் வந்து இந்த மாதிரி ஸ்டிக்கர் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்குதாங்கிறது ஒரு கேள்விக்குறி. சட்ட வல்லுநர்களையும் நம்ம ஆலோசனை பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஆனால் சட்ட வல்லுநர்களே அந்த ஸ்டிக்கரை ஒட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா வந்து வழக்கறிஞர்கள் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க, அதே சமயம் அவங்க வந்து கமிஷனருக்கு ஒரு மனு கொடுத்துருக்காங்க. அதாவது உயர்நீதிமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஸ்டிக்கரை வந்து ஒட்டிக்கலாம் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து போலீஸ் காவல்துறை ஏற்றுக்கிட்டு இருக்கோம் நம்ம, இதெல்லாம் கரெக்ட் தான். ஆனால் அவங்க வந்து இப்போ ஒருத்தன் க்ரைம் பண்ணுறவன் வந்து நீங்கள் வந்து ஒரு எந்த ஸ்டிக்கரை கொடுத்தாலும் அதை டூப்ளிகேட்டாக போட்டு ஒட்டிட்டு போயிடுவான், அது பெரிய விஷயம் கிடையாது க்ரைம் பண்ணுறவனுக்கு. அதனால் அது வந்து இது இந்த சந்தர்ப்பத்தை நம்ம எப்படி வேடிக்கையாக தான் பார்க்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது. ஸோ பட் ஆனால் இந்த ஆக்ஷன் வந்து ஒரு கரெக்டான ஆக்ஷன் நீங்கள் நினைக்கிறீங்க. இதனால் வந்து பப்ளிக் மத்தியில் ஒரு என்ன ஒரு ரெண்டு சைடான ஒரு ஒப்பீனியன்ஸ் நம்ம பார்க்க முடியுது. நிறைய பேர் ஆதரவும் தெரிவிக்கிறாங்க, நிறைய பேர் கண்டனமும் தெரிவிக்கிறாங்க. ஸோ ஒரு டாக்டர் எமர்ஜென்சிக்கு நாங்கள் ஒரு பேஷண்ட்டை பார்க்க போகிற சமயத்தில் வந்து கேள்விகள் வரக்கூடாது காவல்துறைக்கிட்டேருந்து. இப்போ நம்ம அட்வொகேட்ஸ்னாலுமே டைமுக்கு வந்து கோர்ட்டில் போயிட்டு கோர்ட்டில் ஜட்ஜுமெண்ட் நம்ம ரீசன் சொல்ல முடியாது, நம்ம இந்த டைம் போலீஸ் டிராஃபிக் போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டேன்னு ஒரு ரீசன் சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு பக்கா ப்ரொஃபஷனல்ஸான ஆட்கள் பத்திரிகையாளர்களாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி ஆட்கள் கொஞ்சம் அஃபெக்டும் ஆகிறாங்கன்றது அவங்க தரப்பில் சொல்கிறாங்க. அதே சமயத்தில் சில நல்ல ஒப்பீனியன்ஸும் பப்ளிக் மத்தியில் வருது. இது ஒரு நல்ல ஆக்ஷன், காவல்துறை எடுத்தது நல்ல ஆக்ஷன், ஏன்னா நிறைய பேர் வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வந்து ஸ்டிக்கர் ஓட்டிட்டு போகிறாங்க அப்படின்லாம் வந்து சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. அதை நோக்கி உங்களோட பார்த்து எந்த ஒரு விஷயத்துலேயும் முழுமையான நிறையாக இருக்கக்கூடிய வாய்ப்பு எப்பவுமே கிடையாது, குறைபாடுகள் இருக்கதான் செய்யும். இதில் வந்து ஆக்சுவலி ரொம்ப ப்ராக்டிக்கலாக பார்க்க வேண்டிய சூழ்நிலை என்ன அப்படின்னா, இப்போ காவல்துறை கிட்டேருந்து வரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டிட்டு மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, கடத்தல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் அவங்க பொதுவாக வந்து அதுக்கான காரணமாக வந்து சொல்கிறாங்க. இப்போ வந்து கடத்தல் பண்ண வேண்டியவன் வந்து எப்படி வேணால் பண்ணுவான், அது வந்து இந்த ஸ்டிக்கர் ஒட்டிட்டு தான் பண்ணணுங்கிற அவசியமெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி ஸ்டிக்கரை ஒட்டி பயன்படுத்தக்கூடியவன் ரொம்ப பெரிய ரொம்ப ரொம்ப சின்ன கிரைமாக தான் இருப்பான், மிகப்பெரிய கிரைமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. அதிகப்படி ஹெல்மெட் போட்டுட்டு போட வண்டி இந்த ஹெல்மெட் போடாமல் போவான், திடீர் நோ என்ட்ரியில் போவான், உங்களுக்கு புரியுதுங்களா, கொஞ்சம் ஸ்பீடு லிமிட் தாண்டி போவான். இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய கிரைம்லாம் சிறு சிறு கிரைமுக்கு தான் இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கரை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குமே வெளிய. பெரிய கிரைம் பண்ணுறவன் இந்த மாதிரி ஸ்டிக்கரை வச்சுட்டு பெரிய கிரைம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, அவன் இஸ் எ கிரைம் மிஸ் கிரைம், புரியுதுங்களா. அதுவும் இல்லாமல் இது வரைக்கும் இப்போ நம்ம பத்திரிகையாளனாக ஒரு விஷயத்த சொல்லப்போனால், எந்த பத்திரிகையாளர் இது வரைக்கும் பிடிச்ச வரைக்கும் பெரிய ஒரு இந்த ஸ்டிக்கர் ஒட்டிட்டு போயிட்டு காவல்துறையோட சண்டை போடுவான், நான் பத்திரிகையாளர்னு சண்டை போடுறது தான் பார்த்துருக்கோம். அவன் வந்து ஒரு பெரிய நார்கட்டிக்கு கடத்தினா மாதிரியோ மிகப்பெரிய ஒரு வேற எதனாவது பெரிய கிரைம் பண்ணி மாட்டினதாவது எங்கேயுமே செய்தியே இருந்திருக்காது. அதிகப்படி எங்கனாவது ட்ரிங்க்ஸ் பண்ணி ஓட்டியிருப்பான் உங்களுக்கு, இல்லையா எதனாவது ஹெல்மெட் போடாமல் ஓட்டியிருப்பான், அதுக்கு வந்து போலீஸ்கிட்ட சண்டை போட்டு
இருப்பானே வெளிய அவங்க மிகப்பெரிய கிரைம் பண்ணதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனால் நம்ம அதை வந்து ஜென்ரலாக நம்ம இதை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுறது ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ வந்து எப்படி ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுறதுன்னா, இப்போ காவல்துறைக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்குது, அவங்க தான் சம்பளம் வாங்குறாங்க, புரியுதுங்களா? அவங்க சம்பளம் வாங்கிட்டு வேலை செய்கிறாங்க. ஒருத்தன் வந்து கிரைம் பண்ணுறான் அப்படிங்கிறத வந்து அவன் தான் கண்டுபிடிக்கணும், அவங்களுக்கு தான் அந்த கடமை கூட. இப்போ வந்து அவங்களுக்கு அவங்களுடைய சட்டத்திட்டத்துக்கு விதிகளுக்கு உட்பட்டு யாரை வேணால் மணக்கலாம், கேள்வி கேட்கலாம், ஒரு சரியான நபரானால் ஆய்வு பண்ணலாம். அந்த ஆய்வு பண்ண வேண்டிய இடத்துல அவங்க இருக்காங்க. 19 ரூபா எல்லாருமே ஸ்டிக்கர் எடுத்துருங்க அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு எமர்ஜென்சி, ஒரு டாக்டர் மருத்துவர் வந்து ஒரு எமர்ஜென்சிக்கு வெளியே போவார், அந்த டைமில் அவர் வந்து மடக்கி கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்கன்னா அது மிக ஒரு உயிரே போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதே மாதிரி வழக்கறிஞர்கள் இருக்காங்க. அது இன்றைக்கி இருக்கிற நெருக்கடியான இந்த டிராஃபிக்கில் வந்து அறக்க பறக்க போயிட்டு இருப்பாங்க, அவங்கள மடக்கி நீங்கள் வந்து அவங்கள விசாரணை பண்ணிக்கிட்டு இருந்து ஒன்றும் இல்லாட்டி ஸ்டிக்கர் இல்லாதனால நான் வழக்கறிஞர் அதுக்கு ஒரு ப்ரூஃபை கேட்டுருப்பாங்க. அது ஒரு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட். அதே மாதிரி பத்திரிகையாளர்கள் எல்லாம் துரிதமாக செய்தி சேகரிக்க செல்வாங்க. ஸோ இது வந்து நடைமுறையில் பார்த்திங்கன்னா அவங்களுடைய பணி வந்து தோய்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால் இது சரியாக வந்து ஒரு சட்டம் வந்து இதை சரியாக ஒரு ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி பண்ணினா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போ வந்து பிரிண்ட் மீடியா அண்டு வந்து ரெக்கக்னைஸ்டான ஒரு இதெல்லாம் வந்து நாங்கள் எதுவுமே சொல்லலை அப்படின்னு காவல்துறை சொல்லியிருந்தோம். ரெக்கக்னைஸ்டான ஒரு பத்திரிகையாளர்களை நாங்கள் எதுவுமே நாங்கள் சொல்லலை, நம்பர் பிளேட்ஸில் ஒட்டக்கூடாது, சில அவங்க சைட்லேருந்து ஒரு கண்டிஷன்ஸ் வைக்கிறாங்க. யூடியூபர்ஸை மெயினாக வந்து அவங்க ஒட்டவே கூடாது. பட் இப்போ உள்ள ஜென்ரேஷன் வந்து இப்போ உள்ள ஒரு ஜென்ரேஷனில் யூடியூபர்ஸ் வந்து அதிகபட்சமாக இருக்காங்க, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, நிறைய யூடியூபர்ஸ் நிறைய கான்ட்ரிபியூட்டும் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு இது ஒரு தடைகளாக இருக்க வாய்ப்பு இருக்கா? யூடியூபர்ஸாக வந்து மொத்தமாக புறக்கணிக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதுதான் இப்போ நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு 10 பேர் போகிற இடத்துல யாரோ ஒருத்தன் தவறு செய்கிறானால 10 பேரையும் நீ போகக்கூடாதுன்னு தடுக்கிற மாதிரி ஆயிடுது. இப்போ புரியுதுங்களா? ஒருத்தன் தவறு செய்கிறானா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க வேண்டிய வேலை காவல்துறை தான். 10 பேரும் தவறு செய்ய போகிறது கிடையாது, யாரோ ஒருத்தர் தவறு செய்ய போகிறாங்க, அவரை கண்டுபிடிச்சி அடையாளப்படுத்தப்பட்டது வந்து காவல்துறையினுடைய வேலை அது. இப்போ யூடியூபர்ஸ் பற்றி நம்ம பேசினா, இப்போ இன்றைக்கி இருக்கிற எல்லா லீடிங் சேனலும் யூடியூப் வச்சுருக்காங்க. ஸோ அவங்கள நீங்கள் எப்படி தடைப்படுத்திக்கணும்? ஒரு தந்தி டிவி ஆகட்டும், நியூஸ் சேவன், எல்லா பெரிய லீடிங் சேனல்லையும் யூடியூப்னு ஒரு யூடியூபர்ஸ் இருக்காங்க. அந்த அவங்க டிஜிட்டல் மூலியமாக வந்து நியூஸ் அனுப்புகிறாங்க, அவங்களையும் நம்ம யூடியூபராக தான் நம்ம பார்க்குறோம். இப்போ அவங்கள எப்படி நீங்கள் தடைப்படுத்துவீங்க? அவங்களையும் நம்ம யூடியூபராக தான் நம்ம சொல்லணும், புரியுதுங்களா? கரெக்ட். இப்போ எப்படி அதை வந்து இப்போ யூடியூபர்ஸை நீங்கள் தடுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது, புரியுதுங்களா? இப்போ யூடியூபர்ஸை வந்து பத்திரிகையாளரா அப்படின்னு நீங்கள் பிரித்து பார்க்க வேண்டிய சூழ்நிலை வருது. அப்படின்னா இப்போ பத்திரிகை துறைங்கிறது பொதுவான ஒரு வார்த்தை. இந்த பத்திரிகை துறையில் பார்த்திங்கன்னா சமூகம், உங்களுக்கு அரசியல், புரியுதுங்களா, சோஷியல் அப்படிங்கிற ஒரு செக்டார் அடிப்படையாக வச்சது தான் ஜேர்னலிசம்ங்கிறது ஒரிஜினல். அதுதான் ஒரிஜினலாக ஜேர்னலிசமாக நம்ம பார்க்கணும். அதே மாதிரி இப்போ அந்த பத்திரிகை துறையில் பிரிண்டிங் மீடியாவாகட்டும், விஷுவல் மீடியாவாகட்டும், நீங்கள் எல்லா பத்திரிகை துறையிலும் சமையல் புத்தகம் வருது, வியாபார ரீதியான புத்தகம் வருது, சினிமா ரீதியான புத்தகம் வருது, ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட புத்தகம் வருது, விளம்பரங்கள் சம்மந்தப்பட்ட புத்தகங்கள் வருது. ஸோ நமக்கு வந்து ஆனால் வந்து ஒரு அடையாளப்படுத்தப்படுறது பத்திரிகையாளன் அப்படின்னு அடையாளப்படுத்தப்படும். இப்போ இதை நம்ம வந்து பிரிக்க வேண்டிய சூழ்நிலை நம்ம வந்து தான் ஆகணும். பத்திரிகையாளன்னா ஒரு சமூகத்துக்கு அக்கறையோட சமூக பணிக்கான ஒரு முன்னின்று வேலை செய்யக்கூடிய முன்களப் பணியாளர்கள்னு சொல்லக்கூடிய முன்களப் பணியாளர்கள், அவங்கள தான் நம்ம ஜேர்னலிஸ்ட்டாக பார்க்க வேண்டிய இடத்துல இருக்கும். அது மாதிரி யூடியூபர், நம்ம சொன்ன அதே தான் யூடியூபுக்கும். யூடியூபர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் ஒரு ஃபேஸ்புக்லேயோ எங்கே ஓப்பன் பண்ணி யூடியூப்பை ஓப்பன் பண்ணினீங்கன்னா ஒரு 50-60 யூடியூப் வந்து பார்த்திங்கன்னா சமூகத்துக்கு தேவையற்றதாக இருக்கும், புரியுதுங்களா? அது சமூகத்துக்கு தேவையான ஒரு விஷயங்களாக இருக்கக்கூடிய யூடியூபர்ஸை வந்து நீங்கள் வந்து ஜேர்னலிஸ்டாக தான் நம்ம அடையாளப்படுத்த வேண்டியது. இதெல்லாம் வந்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணும் கொஞ்சம் காலங்கள் தேவைப்படும். அப்படி பண்ணாதான் நல்லாயிருக்கும். ஏன்னா என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கக்கூடிய யூடியூபர்ஸை நம்ம ஜேர்னலிஸ்ட்னு அடையாளப்படுத்த முடியாது. அவங்களுக்கெல்லாம் நம்ம இந்த கண்டிஷன் வேணால் ஒத்து வரலாமே வெளியே. ஒரு சரியான ஒரு பத்திரிகையாளனை நீங்கள் வந்து எந்த இடத்துலையும் நீங்கள் கட்டுப்படுத்த முடியாது, கட்டுப்படுத்தவும் கூடாது. ஏன்னா அவன் சுதந்திரமாக செயல்பட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கா போல் இருக்கிற நான்கு தூண்கள் கூடிய இருக்கக்கூடிய 4வது தூண் பத்திரிகையாளன்னு சொல்கிறோம். ஆனால் பத்திரிகையாளன் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய முதல் தூணாக இருக்கக்கூடிய இடத்துல இருக்கா போல். காரணம் என்னென்னா, மற்ற எல்லாமே வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பெனிஃபிட் பண்ணிக்கிறாங்க. ஒரு ஜுடிஸ்டிக்கலாக இருக்கட்டும்,
இல்லை பொலிட்டிக்கல்லாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அவங்களுக்கான அவங்க செய்யக்கூடிய வேலைக்கான பணம் வந்துடுது. பத்திரிக்கையாளர் இண்டிவிஜுவலாக வேலை செய்கிறான், அவனுக்கு பெரிய பணங்களோ ஏதோ கிடைக்க போகிறது கிடையாது. ஸோ முக்கியமாக நாலாவது தூணாக இருக்கக்கூடிய பத்திரிக்கையாளனை இந்த மாதிரி சிறு விஷயங்களில் நசுக்கிறது வந்து நியாயமற்ற செயல்னு தான் நம்ம பார்வையில் பார்க்கணும். மூத்த பத்திரிக்கையாளராக, அதுக்கப்புறம் வந்து ஒரு சங்கத்தின் தலைவராக நீங்கள் வந்து கடைசியாக இந்த விஷயத்தில் உங்களுடைய ஸ்டாண்ட் என்ன? நாங்கள் இது இந்த அறிக்கையை கொடுத்ததுமே நாங்கள் டிஜிபி அலுவலகம் சென்றோம். டிஜிபி அலுவலகத்துக்கு போய் ஒரு மனு கொடுத்துருக்கோம். எங்களோட சேர்ந்த பல சங்கங்களும் பத்திரிக்கையாளர்களும் வந்திருந்தாங்க. எல்லோரும் ஒருமித்த கருத்தால் தான் சொல்லியிருக்கோம். எப்படி போனாலும் இப்போ வந்து நம்ம வந்து நிறைய விஷயங்களை ஆய்வு பண்ணனா, இப்போது நம்ம வந்து இப்போ இந்த ஸ்டிக்கர் ஒட்டக்கூடாதுங்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கார்கள் போகுது, காரில் பார்த்தீங்கன்னா கொடி கட்டிட்டு போகிறாங்க. அரசியல் அடையாளப்படுத்தக்கூடிய ஸ்டிக்கர்கள் இருக்குது, அரசியல் அடையாளப்படுத்தக்கூடிய தலைவர்களுடைய ஸ்டிக்கர்கள் எல்லாம் இருக்குது. இப்போ இதை அப்புறப்படுத்த முடியுமா? இதே போக்குவரத்து விதிமீறல்னு சொல்லக்கூடிய இதே மோட்டார் வாகன சட்டத்தில் அதுவும் தானே அடக்கம். உங்களுக்கு வழக்கறிஞர் ஸ்டிக்கரு, மருத்துவர் ஸ்டிக்கரு, பத்திரிக்கையாளர் ஸ்டிக்கரு, போலீஸ் ஸ்டிக்கரை மட்டும் எடுங்கங்கிறதெல்லாம் வந்து மோட்டார் வாகன சட்டத்தில் வருமா? அப்படி கிடையாது. ஸ்டிக்கர் அகற்றணும் அப்படின்னா இந்த அரசியல் தலைவர்கள் ஸ்டிக்கரெல்லாம் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வண்டி போனால் அதில் ஒரு 6 வண்டி 50% பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் அடையாளத்தோடு தான் வண்டிகள் போகுது, கரெக்டுங்களா? அதனால் அதையெல்லாம் கூட நீங்கள் சரி பண்ணும் செஞ்சால் எல்லாத்தையும் சரி பண்ணணும். அப்போ தான் வந்து ஒரு சட்டம் வந்து அனைவருக்கும் பொதுவானது அப்படிங்கும்போது ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாம்பும் வைக்கிற கதையாக வந்து அரசு நடந்துக்க கூடாதுங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை. உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்கள் சேனலுக்கு வந்து இன்டர்வியூ கொடுத்தது ரொம்ப நன்றி.